மத்தையின செய்தி பிரிவு பத்தொன்பது இறை வார்த்தை இருபத்தி ஒன்று மத்தியினர் செய்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று அதற்கு இயேசு நிறை உள்ளவராக விரும்பினால் நீ போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே பணக்கார இளைஞன் இயேசுவிடம் வந்து போதகரே நிலைவாழ்வை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார் இயேசு அவரிடம் நிலைவாழ்வு அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லுகிறார் அந்த இளைஞன் எவற்றை என கேட்கிறார் இயேசு அதற்கு கொலை செய்யாதே உபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையரை மதித்து நட மேலும் நீ உன் மீது அன்பு கூறுவது போல் அடுத்திருப்பவர் மீது அன்பு கோர்வாயாக என்று சொல்லுகிறார் அந்த இளைஞன் இயேசுவிடம் என் சிறு வயது முதல் கடைபிடித்து வருகிறேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் இயேசு அந்த இளைஞனுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்த்து நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொல்லுகிறார் ஆனால் இயேசு சொன்னதை கேட்ட அந்த வாலிபன் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது ஏழைகளுக்கு கொடுக்க மனமில்லை கட்டளைகளை மட்டும் கடைபிடித்த அவனுக்கு இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை இன்றைய நாளிலும் கூட ஏராளமான பணம் வைத்திருப்பவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மனம் வருவதில்லை இறைவனை எங்கே காண முடியும் என்றால் ஏழையின் சிறுப்பினில் இறைவனை காண முடியும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் இயேசு காணிக்கப்பட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி பார்த்தார் செல்வந்தர் போட்டதை காட்டிலும் ஏழை கைம்பன் இரண்டு செப்பு போட்டார் இயேசு தம் சீடர்களை வரவழைத்து இந்த ஏழை கைம்பன் மற்ற எல்லாரையும் இடம் மிகுதியாய் போட்டிருக்கிறார் என்று சொன்னார் உன்னத இறைவன் திரும்ப கொடுப்பார் என விசுவாசத்தோடு கூட கொடுத்தார் ஆகவே நாமும் நம்மை தேடிவரும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகள் செய்வோம் போல பிறரையும் நேசிக்கக்கூடிய இயேசுவின் மக்களாய் செயலில் வாழ்ந்து காட்டுவோம் இந்த நாள் நம் வாழ்வின் மகிழ்ச்சியான நாளாய் அமையட்டும் காட் பிளஸ் யூ